வணக்கம். மீடியா 7 நிகழ்வு செய்திகள். வாசிப்பது மன்சூர் அலி. பல்லடம் வடுகவாளையம் புதூர் ஊராட்சி ஆளுத்துப்பாளையத்தில் நேற்று முன்தினம் புதியதாக மதுக்கடை திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இரண்டாவது நாளாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் கூறுகையில் ஐகோர்ட் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் முன் அறிவிப்பின்றி திடீரென இங்கு மதுக்கடைகள் திறந்துள்ளனர். கடந்த மே மாதம் போராட்டத்தில் ஈடுபடுகையில் கட்டாயம் இங்கு மதுக்கடைகள் வராது என டாஸ்மாக் அதிகாரிகள் தாசில்தார் உள்ளிட்டோர் உறுதியளித்தனர். ஆனால் அந்த அறிவிப்பு இன்றி அதே இடத்தில் திடீரென மதுக்கடை திறந்துள்ளனர். அதிகாரிகளின் முடிவை பொறுத்தே தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்றார். நேற்று நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக அமர்ந்து ஒற்றுமையுடன் பங்கேற்றனர். அதிகாரிகள் யாரும் வராத நிலையில் மாலை வரை பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கேட்டால் சாராய கடையை நீக்கின்றாயே. மாநில அரசு உடனடியாக தலையிட்டு டாஸ்மாக் கடையை மூடிடு. கடை மூடும் வரை போராட்டம் தொடரும். அகற்று அகற்று.